வணக்கம். என்னுடைய பெயர் தர்மராஜ். நான் குலசீரவன் என்ற பெருமாள் வெட்டி. மானம்பாத்தம் பூமியில நாங்க விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம். இது ஒரு ஆண்டுக்கு வரும், ஒரு ஆண்டுக்கு மழை பெய்யாம கூட போகும். பேர் கண்ணாயிரம், கீழ்பை ஊர்னி பஞ்சாயத்து, கோயில்பட்டி சட்டமன்றம். நான் டெய்லர் தொழில் பாக்குறேன். கொரோனா காலங்களில் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் சிறு தொழில் பண்றவங்களுக்கு இல்லாம 20,000 ரூபாய் அந்த டயத்துல வந்து கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. என்னுடைய பேரு சண்முக வடிவு. நான் இழுப்பூரணி தென்பா நகர்ல இருக்கிறோம், கோயில்பட்டி சட்டமன்றம். இதுக்கு முன்னாடி வந்து நான் விறகடுப்பு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் கண்ணெல்லாம் எரியும், ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அது வந்து அடுப்பு பத்த வைக்கவே ஒரு மணி நேரம் ஆயிரும். என் பேர் காமாட்சி. இதுக்கு முன்னாடி நாங்க பலத்தட்டு நகர் கோயில்பட்டியில இருந்தோம். இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்து வீடு மாறி மாறி ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் பேர் சுப்லட்சுமி, கோவில்பட்டி ஆலம்பட்டி பஞ்சாயத்து. பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு ரொம்ப சிரமத்துல இருந்தோம். நாங்க படிப்புக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தோம். மேல அதுக்கு அடுத்து நாங்க வர எங்களோட கல்யாணமா இருக்கட்டும், அது படிக்கிறதா இருக்கட்டும், மத்த பேரண்ட்ஸ் மாதிரி என்னோட பேரண்ட்ஸ்க்கு அந்த கவலை இருக்காது. ஏன்னா இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இந்த ஸ்கீம் கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. टाइगर का हुक्म हुक्म टाइगर का हुक्म விவசாயிகளுக்கு நீங்க 6,000 ரூபாய்ங்க. தமிழகத்துல 47 லட்சம் விவசாயிகளுக்கு வரும். 3 முறை 2,000, 2,000, 2,000. நான் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஆனா என்னென்ன கட்சி வளர்க்குறோம், இந்த மோடிஜி எதுக்கு நீ அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் போடுறாரு, ஒரு 2,000 ரூபாய் பணமா அனுப்பி அதை நம்ம தாசில்தார் ஆபீஸ்க்கு வந்து நம்ம தண்டோரா போட்டு, ஆனா விவசாய பெருமக்களே நாளை காலையில 2,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னா அவங்க ஒரு 100 பேர் வருவாங்க. அதுல போய் நம்ம ஒரு பிஜேபி போஸ்டர் வச்சா கட்சி வளர்ந்துருமல்லே. அப்படித்தான் தமிழ்நாட்டுல இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் அப்படித்தான் இருக்காங்க. அரசு அதிகாரிகள் சரியில்லை என்றாலும் கூட இந்த பேங்க் டிரான்சாக்சன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும் என்கின்ற நம்பிக்கை. இதெல்லாம் பாருங்க, இந்த முதல் 5 ஆண்டுகள் எவ்வளவு விஷயத்தை கை வச்சிருக்காங்க. நானு ஒரு சிறிய விவசாயி. மானம்பாத்தம் பூமியில நாங்க விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம். இது ஒரு ஆண்டுக்கு வரும், ஒரு ஆண்டுக்கு மழை பெய்யாம கூட போகும். இதை வித்து வாங்குறதுக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த 6,000 ரூபாய் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு தமிழகத்துல மட்டும்
மத்திய அரசு மூலமாக மத்திய அரசு வேறு வேறு காலகட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய இலவச வங்கி கடன், அந்த இலவச வங்கி கடன்ல தமிழகத்தில் மட்டும் பயணம் அடைந்தவர்கள் 1,41,00,000 பேர் தமிழகத்தில் இருக்காங்க. மொத்த மக்கள் தொகையை 8 கோடி பேர் இருக்கும். 1,41,00,000 பேர் கோவிட் சமயத்தில் கோவிடுக்கு முன்னாடி பிசினஸ்க்கு லோன் வாங்குறவங்க, அத்தனை மனிதர்கள் 1,41,00,000 பேர் இலவச வங்கி கடன்ல பயனடைந்திருக்கின்றார்கள். நான் டெய்லர் தொழில் பாக்குறேன், ஒரு இடத்துல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மோடி திட்டத்துல வந்து சுற்றுலா லோனுக்கு வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன், ஒரு தொகை கிடைச்சது, அது மூலியமா அந்த கடவை வச்சேன். அதுக்கப்புறம் கொரோனா காலங்கள்ல வந்து ஆத்ம நிர்மர் பாரத் அப்படிங்கிற சிறு தொழில் பண்றவங்களுக்கு இல்லாம 20,000 ரூபாய் அந்த டயத்துல வந்து கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அந்த திட்டத்தை கொடுத்த மோடிக்கு வந்து ரொம்ப நன்றி. இரண்டாயிரத்தி 2014 வெறும் 64% மக்கள்கிட்ட தான் கேஸ் அடுப்பு இருக்கு. இன்னைக்கு 100% மக்கள்கிட்ட கேஸ் அடுப்பு. கேஸ் அடுப்பு இல்லாத 36% மக்களுக்கும் கேஸ் அடுப்பு வந்திருக்கு. அது இந்தியாவில 37,00,000 பேர்த்துக்கு புதுசா கேஸ் அடுப்பு. இதுக்கு முன்னாடி வந்து நான் விறகு அடுப்பு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப விறகுக்காண்டி ரொம்ப சிரமப்பட்டோம், கிடைக்கும் செய்யாது, அங்கங்கே தேடி அலைஞ்சு கரைக்கு வந்து இது பண்ணணும். அடுப்பு இறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், புகைச்சுக்கிட்டு அப்புறம் கண்ணெல்லாம் எரியும், ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அது வந்து அடுப்பு பத்த வைக்கவே 1 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் இது பண்ணி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப ரொம்ப லேட் ஆயிரும். இலவச அடுப்பு வந்ததுல இருந்து சீக்கிரமா வேலை முடிக்க முடியுது. ஸ்கூலுக்கும் பிள்ளைகளை சீக்கிரமா அனுப்பி விட்டுருந்து என்னோட வேலைகளும் சீக்கிரமா முடிஞ்சிருது. திட்டம் கொடுத்த ஐயா மோடி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெண்கள் தாய்மார்கள் இங்க இருக்கு, அவங்களுக்கு தெரியும். அதன் பின்னாடி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொந்தமா வீடு இருக்காது, வர்றவங்க ஒரு வீடு கேட்பாங்க, ஏன் நீங்க கூலி வேலை செய்றீங்க, ஒரு வீடு கூட கட்ட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பெண் 70 ஆண்டு காலமாக மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு இருந்தான். இதை யாராச்சும் வந்து கேட்பான், நான் எவனாச்சும் ஒருக்க பிறந்து வருவானான், யாராவது ஒருவன் வந்து இதை சரி செய்ய மாட்டான் என்று 70 ஆண்டுகள் நம்முடைய சகோதரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 70 ஆண்டுகள் எத்தனையோ பிரதமர் வந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க. அதற்கு 1950 நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் குஜராத்ல பிறக்க வேண்டும் என்பது விதி. நாங்க ரொம்ப வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல நாங்க மோடி திட்டத்துல நாங்க வீடு அப்ளை பண்ணோம். அந்த அப்ளை பண்ணதுல எங்களுக்கு மோடி திட்டத்துல ஒரு வீடு கிடைச்சிச்சு. இதுல வந்து நாங்க வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம். இதுல வந்து நானும் என் பிள்ளைங்க எங்க வீட்டுக்காரர் நல்ல சந்தோஷமா இருக்கோம். இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்து வீடு மாறி மாறி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து வீடு கிடைச்சதுல இருந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த திட்டத்தை வழங்கிய மோடி அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆதார் கார்டு இணைத்து, மொபைல் நம்பர் இணைச்சு, பேங்க் அக்கவுண்ட் இணைச்சு, யாருக்கு என்ன மத்திய அரசினுடைய திட்டம் வேண்டுமோ அனைத்து மத்திய அரசினுடைய திட்டமும் கூட சாமானிய மக்களுக்கு முதன் முதலாக சென்றிருக்கிறது. காரணம் என்னன்னா, நாட்டை ஆளக்கூடிய நரேந்திர மோடி ஒரு சாமானிய மனிதன், சாமானிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாமானிய ஆட்சி கட்டில் இருப்பதனால் ஒரு சாமானிய மனிதனை பத்தி யோசிக்கக்கூடிய திறன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறார். என் பேர் சுப்லட்சுமி, கோவில்பட்டி ஆலம்பட்டி பஞ்சாயத்து. பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு ரொம்ப சிரமத்துல இருந்தோம். நாங்க படிப்புக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் மோடி திட்டத்துல செல்வமகள் திட்டம்னு ஒண்ணு வந்தது. எங்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இப்ப பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்து செல்வமகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுல நாங்க நிறைய சேவிங்ஸ் போடுறோம். எதுக்காக அப்படின்னா எங்களோட ஹையர் ஸ்டடிஸ் அப்புறம் மேல அதுக்கு அடுத்து நாங்க வர எங்களோட கல்யாணமா இருக்கட்டும், அது படிக்கிறதா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதுல இருக்கோம். இந்த ஸ்கீம்ல நாங்க சேர்ந்ததுனால மத்த பேரண்ட்ஸ் மாதிரி என்னோட பேரண்ட்ஸ்க்கு அந்த கவலை இருக்காது. ஏன்னா இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதனால எங்களுக்கு தேவையான அமௌண்ட் பின்னாடி எங்களுக்கு அது கிடைக்கும். இந்த ஸ்கீம் கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு நரேந்திர தத்தா விவேகானந்தர் சுவாமி அவர்கள் சொன்ன வாக்கியத்தை மெய்ப்பட வைத்திருக்கிறார். புதிய இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது, இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றது. வரணும் வரணும் மோடி, நல்ல ஆட்சியை தொடரும் மோடி, உயிரின் உயிரின் நாடி எங்கள் முன்னாடி, வளரும் வளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாளாடும், தமிழும் பலரும் சேரும் தரும் முன்னேற்றம், தமிழாணி உயர்ந்திடமா, தடை மீறி பறந்திடமா, வரலாற்றை